ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் கிளாஸஸ் 9th, 10th, 11th, 12th மாணவர்களுக்கு செகண்ட் மிட்டர்ம் எக்ஸாம் எப்போது நடைபெறும், அதற்குரிய சிலபஸ் என்ன, கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ மாணவ மாணவிகளுக்கு வந்து காலாண்டு தேர்வுகள் வந்து விடுமுறை முடிந்து அக்டோபர் 3லேருந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லபடியாக எழுதியிருப்பீங்க, உங்களுடைய மார்க்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க, எந்தெந்த பாடத்தில் மதிப்பெண் குறைவாக இருக்கோ ஸோ அதை நீங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலன்னா கண்டிப்பாக அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஏன்னா காலாண்டு தேர்வுக்கான பாடத்திலேருந்தே பொது தேர்வுக்கு ஒரு 60% கொஸ்டின் பேங்க் வந்து இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் போர்ஷன்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நவம்பரில் வந்து செகண்ட் மிட்டம் எக்ஸாம் நடக்க போகுது. அதற்காக ஒவ்வொரு டீச்சர்ஸுமே தங்களுடைய பாடங்களை மிக விரைவாக நடத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நீங்களும் அடுத்த தேர்வுக்கு தயாராக இருக்கணும். வரக்கூடிய நவம்பர் 3rd week, இந்த நவம்பர் 10ஆம் தேதி தீபாவளி இருக்குது. இந்த தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு பிறகு நவம்பர் 15லேருந்தே பெரும்பாலான மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் மிட்டம் எக்ஸாம் வந்து நடக்க இருக்கும். அதற்கான ஷெடியூலில் வந்து நவம்பர் 1st week ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் சிஓக்களும் அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நல்லபடியாக ஒவ்வொரு யூனிட்டாக படிங்க. உங்களுக்கு ஒரு யூனிட் முடியுதுன்னா அந்தந்த சப்ஜெக்டில் ஒவ்வொரு யூனிட்டுமே நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த செகண்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ் வந்து எக்ஸாம் எழுத ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சிலபஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் என்னென்ன போர்ஷன்ஸ் ஃபுல்லாக நடத்தி முடிக்கிறாங்களோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே அந்த கண்டென்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அக்டோபர் மாதத்துக்குரிய அனைத்து பாடங்களும் படிக்கணும். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீக்குக்கு என்னென்ன சிலபஸ் இருக்கோ அது மட்டும்தான், ஏன்னா நவம்பர் முழுமைக்கும் உள்ள போர்ஷன் வராது. ஸோ அக்டோபர் மாத பாடங்கள் ஃபுல்லாக படிங்க. நவம்பரில் நடத்தக்கூடிய பாடங்களை ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீக் என்ன போர்ஷன்ஸோ அது மட்டும் படிங்க, ஓகேங்களா? ஸோ நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கொஸ்டின் பேட்டர்னை பொறுத்தவரைக்கு நீங்கள் ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க. ஒவ்வொரு பாடத்துக்குமே 50 மதிப்பெண்கள் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து வைக்க போகிறாங்க. எக்ஸாம் டூரேஷன் வந்து 1.5 hours தான். ஸோ நல்லபடியாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு பாடங்களும் நல்லபடியாக படிங்க. ஏண்டா உங்களுக்கு நீங்கள் செகண்ட் மிட்டம் எக்ஸாம் முடிஞ்சோடனே டிசம்பர் 2nd week வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த அரையாண்டு தேர்வுக்கு நீங்கள் முழுமையாக பாடங்களை படிக்கணும். நீங்கள் முழுமையாக பாடங்களை படிக்கும்போது தான் அடுத்து எழுதக்கூடிய பொது தேர்வுக்கு ஒரு ப்ரீ டெஸ்ட் மாதிரி இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருக்கும். ஸோ நல்லபடியாக இந்த செகண்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து இந்த செகண்ட் மிட்டம் எக்ஸாம் கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பர், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.